الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الكريم أما بعد கல்விக்குரிய உலமாக்களே இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் தலைமைத்துவ சபை உறுப்பினர் டாக்டர் ஜாஹிர் அவர்களே, அதே போன்று கௌரவத்துக்குரிய மாகாண சபை உறுப்பினர் அஸ்மின் அய்யூப் அவர்களே, இந்த குறுகிய கால அழைப்பை ஏற்று இந்த நிகழ்விலே பங்கு கொள்வதற்காக மிகவும் ஆர்வத்தோடு இங்கு வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஒரு மிக முக்கியமான கலந்துரையாடல். ஏனென்றால் எதிர்வரும் 8ஆம் தேதி ஜனவரி மாதம் ஒரு முக்கிய தேர்தலுக்கு இந்த நாடு எதிர்நோக்கி இருக்கின்றது. அந்த தேர்தலில் நாங்கள் எல்லோரும் வாக்களிக்க இருக்கின்றோம். எனவே அந்த வாக்களிப்புக்கான காரணத்தை அல்லதற்கான பின்னணியை, ஏன் நாங்கள் வாக்களிக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை விளங்கி புரிந்து அறிவு ரீதியாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கின்றது. நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியுடைய அரசியல் அடிப்படைகளில் இது மிக முக்கியமான ஒரு விடயம். நாங்கள் மக்களுக்கு வாக்களிக்குமாறு கேட்கின்ற போது வெறும் உணர்ச்சி பூர்வமாக மக்களுடைய உணர்வுகளை தூண்டி வாக்களிக்குமாறு நாங்கள் கேட்பதில்லை. முதலில் சமூகத்தை வழிநடாத்துகின்ற கட்சி என்ற வகையில் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், நாங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று அதனை நாங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும். எனவே அந்த விடயத்தை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் வைத்திருக்கின்ற அணுகுமுறைதான் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு உபதேசிப்பதைப் போன்று அம்ருஹும் ஷூரா பைனஹும், மூமீன்கள் முஸ்லீம்கள் தங்களுடைய விவகாரங்களை தீர ஆலோசித்து பரஸ்பரம் கலந்துரையாடி ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வருவார். இதுதான் முஸ்லீம்களுக்கு அல்லாஹு தஆலா சமூக விவகாரங்களில், அரசியல் விவகாரங்களில், பொது விவகாரங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கின்றார். அந்த வழிகாட்டலின் அடிப்படையில் மிகவும் ஆழமான கலந்துரையாடல்களை நடத்தி நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கின்றோம். அந்த தீர்மானம் தான் இந்த உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கும் இந்த பேனர். இது வெறுமனே இந்த நாட்டிலே பொதுபல சேனான்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. கடந்த 2 வருடங்களாக இந்த மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் முஸ்லீம்களுக்கு எதிரான பல விடயங்களை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் மாற்றீடாக மைத்திரிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற மனோநிலையில் முஸ்லீம் சமூகம் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அந்த வரையறைக்குள் இருந்து மாத்திரம் இந்த விவகாரத்தை பார்க்கவில்லை. இந்த நாட்டிலே இருக்கின்ற தேசிய பிரச்சனையில் முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படுகின்ற இந்த பொதுபல சேனா, சிகலராவய போன்ற அமைப்புகளும் அவருடைய கெடுபிடிகளும், அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற அரசியல் அதிகாரமும் பிரச்சினையின் ஒரு பகுதி. அதுதான் ஒட்டுமொத்த பிரச்சினை அல்ல என்பதை நாங்கள் முஸ்லீம்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக முழு முஸ்லீம் சமூகமும், அரசியல் கட்சிகளும், அரசியல் தலைமைகளும், புத்திஜீவிகளும் கூட எங்களுக்கு இருக்கின்ற ஒரு அடிப்படை பிரச்சனையாக இந்த கடந்த 2 வருடங்களாக நடைபெற்று வருகின்ற இந்த இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும், எங்களுடைய கலாச்சாரத்துக்கும், எங்களுடைய நடைமுறைகளுக்கும் எதிராக கட்டவழ்த்து விடப்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சார ஹேட் கம்பெயின், விஷம பிரச்சாரம் தான் எங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனை என்று நாங்கள் இந்த தேர்தலை பார்க்கின்ற ஒரு மனோநிலை இருக்கின்றது. இது ஒரு பிரச்சனை. ஆனால் இதனோடு சேர்த்து இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்ற போதுதான் இந்த பிரச்சனை தீர்க்கப்படலாம் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. எனவே சகோதரர்களே, நாங்கள் ஒரு மிகவும் அறிவுபூர்வமாக இந்த தேர்தலை ஒரு சடுதியாக எடுத்த ஒரு முடிவாகின்றி கடந்த 3 மாதங்களுக்கு மேல், ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி அறிவிக்கப்பட இருக்கின்றது என்ற கதை அரசியல் தளத்திலே வந்தபோது அன்றிலிருந்தே நாங்கள் இது பற்றிய எங்களுடைய நகர்வுகளை மிக கவனமாக முன்னெடுத்து வந்தோம். முதலாவதாக எங்களுடைய அரசியல் கட்டமைப்பு, எங்களுக்கு என்று ஒரு தனித்தலைவர் கிடையாது. ஒரு ஒவ்வொரு கட்சியை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு தெரியும், ஒரு அதிகாரம் மிக்க ஒரு தலைவர் இருப்பார். இந்த நாட்டுடைய தேசிய பிரச்சனையே இந்த கதுதான், எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சி, நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைதான் இன்று இந்த நாட்டில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு அடிப்படை பிரச்சனை. அதை பின்னால் நான் விளங்கப்படுத்துகின்றேன். எப்படி தேசிய பிரச்சனைக்கு அது ஒரு அடிப்படையாக இருக்கின்றதோ, அது
அரசியல் கட்சிகளுடைய பிரச்சனையாகவும் இருக்கின்றது, சமூகத்தின் பிரச்சனையாகவும் இருக்கின்றது. ஒரு தனி மனிதன் ஒரு கட்சியை உருவாக்கி சகல அதிகாரங்களையும் தன்னிலே குவித்துக் கொண்டு அவர் சமூகம் சார்ந்த தீர்மானங்களை நிறைவேற்றுகின்றார். அதுதான் முஸ்லீம் சமூகத்துக்கு இன்று ஏற்பட்டிருக்கின்ற அடுத்த பிரச்சனை. எனவே எங்களுடைய கட்சியிலே அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு தலைவர் கிடையாது. ஆனால் எங்களுக்கு ஒரு தலைமைத்துவ சபை, இஸ்லாமிய பரிபாஷையிலே சொல்வதாக இருந்தால் ஒரு சூரா சபை, ஒரு கூட்டு தலைமைத்துவம் இருக்கின்றது. அதிலே நாங்கள் 15 அங்கத்தவர்கள் இருக்கின்றோம். எனவே அந்த தலைமைத்துவ சபையிலே தான் கலந்தாலோசித்து விவாதித்து கருத்துக்களை பரிமாறி நாங்கள் தீர்மானங்களை எடுப்பது. அந்த சபையை வழிநடத்துவதற்கு ஒரு தலைவர் இருப்பார், ஆனால் இறுதி தீர்மானம் அவருடைய கையிலே இல்லை. அவர் வருகின்ற ஆலோசனைகள் எல்லாம் எடுத்து அந்த ஆலோசனைகளில் இருக்கின்ற நியாயங்களை, அதனுடைய அறிவுபூர்வமான பின்னணியை, அதற்கான காரணங்களை ஆராய்ந்து நாங்கள் எல்லோரும் ஒரு கூட்டு முடிவுக்கு நாங்கள் வருவோம். அதுதான் எங்களுடைய கட்சியுடைய தீர்மானம். எனவே அத்தகைய ஒரு விடயத்தை எங்களுடைய தலைமைத்துவ சபையிலே நாங்கள் பல கலந்துரையாடல்களை நடத்தி செய்திருக்கின்றோம். இது அதோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ளாமல், இது ஒரு தேசிய விவகாரமாக இருக்கின்ற காரணத்தினால் இது பற்றிய பல்வேறு கருத்துகள், சிந்தனைகள், நிலைப்பாடுகள் கட்சிகளிடையிலே இருக்கின்றன. அந்த வகையிலே நாங்கள் அந்த கட்சிகளிலே இருக்கின்ற இந்த கான்ஸ்டிடியூஷனல் அஃபேர்ஸ், அதாவது அரசியலமைப்பு சார்ந்த அறிவும் பின்னணியும் கொண்டவர்களை நாங்கள் சந்தித்து அவருடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அந்த வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சுமந்திரன், அவர் உங்களுக்கு தெரியும் ஒரு சிரேஷ்ட சட்டத்தரணி, இந்த அரசியலமைப்பு விவகாரத்திலே மிக ஆழ்ந்த புலமையுள்ளவர். எனவே அவர்கள் எப்படி இந்த தேர்தலை பார்க்கின்றார்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய இந்த பார்வை, கருத்து, நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது என்பதை அவருடன் எங்களுடைய தலைமை சப உறுப்பினர்கள் கலந்துரையாடி சில கருத்துக்களை பெற்றுக்கொண்டோம். அதேபோல் உங்களுக்கு தெரியும் நாட்டில் இருக்கின்ற மிக சிரேஷ்டமான ஒரு ஒரு லோயர், ஒரு சட்டத்தரணி, அதே நேரத்தில் இந்த கான்ஸ்டிடியூஷன் அஃபேர்ஸ், அரசியலமைப்பு விவகாரத்திலே மிகுந்த ஆழ்ந்த புலமை உள்ள ஒருவர் தான் ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி ஜயம்பதி விக்ரமரத்னன். இவர் 72 உருவாக்கப்பட்ட அரசியலமைப்புகள் சம்பந்தமான ஆய்வு செய்தவர், அதிலே கருத்துக்களை சொன்னவர், அதிலே உருவாக்குவதிலே பங்களிப்பு செய்தவர், இப்படி நீண்ட அனுபவத்தை கொண்டவர். அதே நேரம் அவருக்கு ஒரு அரசியல் பின்னணி இருக்கின்றது, அது LSSP, லங்கா சமசமாஜ கட்சி என்ற அந்த கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர். எனவே அந்த இடதுசாரி பின்னணியோடு இந்த விவகாரங்களை பார்க்கின்ற ஒரு பரந்த கண்ணோட்டம் அவரிடத்தில் இருக்கின்றது. அவருடைய கருத்துக்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதே நேரத்தில் இந்த நாட்டிலே செயல்படுகின்ற கட்சிகளில் மிகவும் காத்திரமாக தங்களுடைய நிலைப்பாடுகளை மிகவும் அறிவுபூர்வமாக விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்து கருத்துக்களை முன்வைக்கின்ற ஒரு பிரதான கட்சியாக நாங்கள் JVP பார்க்கின்றோம். இந்த JVP-உடைய முன்னாள் தலைவர், தற்போதைய தலைவர் இருவரையும் நாங்கள் எங்களுடைய தலைமைத்துவ சபை உறுப்பினர்கள் சந்தித்து கலந்துரையாடி சுமார் 2 மணித்தியாலத்துக்கு மேல் அந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த ஜனாதிபதி தேர்தலை அவர்கள் பார்க்கின்ற விதத்தை விலாவாரியாக எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். அந்த கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கி அதே போன்று ஐக்கிய கட்சியோடு எங்களுடைய பல கலந்துரையாடல்களை நடத்தியிருக்கின்றோம். இப்படி அரசியல் கட்சிகளோடும் அரசியலமைப்பு சார்ந்த நிபுணர்களோடும் துறை சார்ந்தவர்களோடும் நாங்கள் கருத்துக்களை பெற்றுத்தான் இந்த விடயத்தை செய்திருக்கின்றோம். இது மசூராவின் இன்னொரு பகுதி என்னவென்றால், அந்த துறை சார்ந்தவர்களிடத்திலே கருத்துக்களை பெற்றுக்கொள்வது மசூராவின் அந்த ப்ரோசஸின், கன்சல்டேஷன் என்ற ப்ரோசஸின் இன்னும் ஒரு பகுதி. எங்களுடைய தலைமைத்துவ சபையிலே நாங்கள் எங்களுடைய அறிவுகளை, எங்களுடைய பின்னணிகளை, எங்களுக்கு இருக்கின்ற அனுபவங்களை வைத்து பல விடயங்களை பேசியிருக்கின்றோம். அதற்கு மேலதிகமாக இந்த விடயத்திலே கருத்துக்களை பெறுவதற்காக நாங்கள் அவர்களுடைய கருத்துக்களையும் பெற்றிருக்கின்றோம். இது ஒரு வகையான இன்னும் ஒரு ப்ரோசஸ் இந்த நாட்டிலே கடந்த 2 வருடங்களாக நடைபெற்று வருகின்றது. அது 2 தேசிய சக்திகள் நேரடியாக கட்சி அரசியலுக்கு அப்பால் இருந்து சிவில் சமூக அமைப்பாக கட்டியெழுப்பப்பட்ட 2 மதகுருமார்களுடைய தலைமையிலே உருவாக்கப்பட்ட அந்த 2 அமைப்புகளை நாங்கள் அடையாளப்படுத்தினோம். இந்த ஜனாதிபதி தேர்தல் குறித்த விவகாரத்தில், ஜனாதிபதி முறைமை குறித்த விவகாரத்தில்
இன்றைய நாட்டில் இருக்கின்ற ஜேஆர்ஜி அவர்களுடைய அரசியலமைப்பு சார்ந்த விடயத்தில் அவர்கள் இத்தகைய விடயங்களை கையாளுகின்றார்கள் என்று அவர்களோடு நாங்கள் நீண்ட கலந்துரையாடலை நடத்தியிருக்கின்றோம். அதுதான் அத்துருளிய ரத்தனகாமதுரு பிவித்துரு ஹெட்டாக், அதாவது தூய நாளைக்கான தேசிய சபை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த அரசியல் பிரச்சனைகளுக்கெல்லாம் இருக்கின்ற காரணங்களை ஆராய்ந்து தற்போது இருக்கின்ற இந்த அரசியல் அமைப்பில் சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கான பிரேரணைகளை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். 19வது திருத்த சட்ட மூலம் என்று அந்த 19வது திருத்த சட்ட மூலத்திலே பல விடயங்கள் அவர்கள் மிகவும் முற்போக்காக சொல்லியிருக்கின்றார்கள். அதனை விரிவாக இங்கு விளக்குவதற்கு நேரம் போதாது. அந்த 19வது திருத்தத்தை முன்னெடுப்பதிலும் அவற்றை இந்த அரசாங்கத்துக்கு முன்வைப்பதிலும் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி அவர்களோடு இணைந்து செயல்பட்டு வந்திருக்கின்றது. அதிலே ஒரு அங்கமாகத்தான் நவம்பர் மாதம் 12ஆம் திகதி கொழும்பிலே முத்தையா மைதானத்தில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது ரத்தனகாமதுடைய தலைமையில். அந்த கூட்டத்திலே ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டது. என்னவென்றால், நீங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு அவசரப்பட்டு செல்ல வேண்டாம், அது இந்த நாட்டில் இப்போது இருக்கின்ற அடிப்படை தேவை அல்ல. ஆனால் உங்களுடைய அதிகாரத்தை குறைத்து பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை வலுப்படுத்தக்கூடிய ஜனநாயகத்தை மீள நிறுத்துவதற்கான சுயாதீன கமிஷன்களை 17வது திருத்தத்திலே உங்களுக்கு தெரியும் 5 கமிஷன்கள் நிறுவப்பட்டன. அந்த கமிஷன்களை மீள நிறுத்தி இந்த நாட்டிலே ஒரு மோசமான அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற தேர்தல் முறை அதிலும் மாற்றங்களை கொண்டு வந்து நீங்கள் அடுத்த தேர்தலுக்கு செல்லுங்கள் என்று அவருக்கு ஆலோசனை வழங்குவதற்காகத்தான் அந்த கூட்டம் நடைபெற்றது. இன்று இந்த நாட்டிலே முழு நாடும் எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு தேசிய விவகாரம், இதிலே முஸ்லீம் சமூகம் சார்பாக கலந்து கொண்ட ஒரே ஒரு கட்சி, ஒரே ஒரு அரசியல் இயக்கம் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி மாத்திரம்தான். அந்த கூட்டத்திலே நாங்கள் பேசுகின்ற போது எங்களுடைய கட்சிகளுக்கு நாங்கள் அழைப்பு விடுத்தோம். முதலில் ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்தோம், இது உங்களுக்கு எதிரான செயல்பாடு அல்ல, நாட்டு மக்களுக்கு நாடு வேண்டியிருக்கின்ற எல்லா மக்களும் எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு விடயம், இந்த விடயத்தை நாங்களும் நீங்களும் சேர்ந்து செய்வோம் என்று ஜனாதிபதிக்கு நாங்கள் அழைப்பு விடுத்தோம். அதே நேரம் முஸ்லீம் சமூகத்தை அரசியல் ரீதியாக பிரித்துவப்படுத்துகின்ற பிரதான கட்சியான ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுக்கு எங்களுடைய அழைப்பை விடுத்தோம். அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு அழைப்பு விடுத்தோம், தேசிய காங்கிரசுக்கு அழைப்பு விடுத்தோம். ஏனென்றால் இந்த விவகாரத்தை வைத்து அரசியல் லாபம் அடைவது எங்களுடைய நோக்கம் அல்ல, இது தேசிய விவகாரம். இதிலே அரசியல் கட்சி வேறுபாடின்றி, இன சமய மொழி பிரதேச வேறுபாடின்றி அனைவரும் ஒன்றிணைந்து பங்களிப்பு செய்ய வேண்டிய ஒரு தேசிய விவகாரம் என்பதால் இதிலே நாங்கள் இணைந்து செயல்படுவோம் என்ற எங்களுடைய அன்பான அழைப்பை அந்த கூட்டத்திலே நாங்கள் அவர்களுக்கு விடுத்திருக்கின்றோம். அதே போன்று கோட்டே நாகவிகாராதிபதி மாதுலுவாவே சோபித்தகாமது கடந்த 2 வருடங்களாக சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை கட்டியெழுப்பி இந்த நிறைவேற்று அதிகார முறை ஜனாதிபதி முறையை முற்றாக நீக்கி பிரித்தானியாவில் இருப்பதை போன்று ஒரு வெஸ்ட் மினிஸ்டர் பாராளுமன்ற அதிகாரம் கொண்ட ஒரு பிரதமரை கொண்ட ஒரு பாராளுமன்ற ஆட்சி முறையை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கையை தொடர்ந்து விடுத்து வருகின்றார். அதிலே பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கின்ற பல கட்சிகள், சிவில் அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் என்று அவர்கள் ஒரு அணியாக செயல்பட்டு வருகின்றார்கள். அந்த அணியிலும் முஸ்லீம் சமூகம் சார்பாக எங்களுடைய மத்திய மாகாண உறுப்பினர் அசாத் சாலி அவர்களும் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியும் மாத்திரம்தான் அந்த இயக்கத்திலும் செயல்பட்டு வந்தது. எனவே இங்கே தேசிய ரீதியாக 2 பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த 2 தேசிய சக்திகள் இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வாக ஒரு அரசியல் நகர்வை, அரசியல் முறைமை மாற்றத்துக்கான ஒரு நகர்வை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த தேசிய இயக்கங்களோடு மிகவும் நெருங்கி தங்களது பங்களிப்புகளை நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி செய்து வருகின்றது. அந்த பின்னணியிலே தான் இந்த 19வது திருத்தம் என்ற விவகாரத்தில் என்ன சொல்லப்படுகின்றது, ஜனாதிபதி முறையை முற்றாக ஒழித்து புதிய பாராளுமன்ற முறைமையொன்றை கொண்டு வருவதற்கான பிரேரணைகள் என்ன என்று இதனை சொல்வார்கள் 2 சிந்தனைகள், இந்த அரசியல் மாற்றத்துக்கான 2 கருத்துக்கள் அல்ல, 2 சிந்தனைகள். அந்த 2 சிந்தனைகளையும் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டோம். அதனை நாங்கள் மாத்திரம் உள்வாங்கவில்லை, அதனை முஸ்லிம் சமூகத்திலே இருக்கின்ற புத்திஜீவிகளோடு, சட்டத்தரணிகளோடு, உலமாக்களோடு, ஊடகவியலாளர்களோடு, சமூக ஆர்வலர்களோடு, அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அந்த வகையிலே கடந்த
பதினெட்டாம் திகதி நவம்பர் மாதம் கொழும்பிலே நாங்கள் விசேட கலந்துரையாடல் ஏற்பாடு செய்து முஸ்லிம் சமூகம் சார்ந்த தீர்மானம் எடுக்கின்ற கருத்து செல்வாக்கு ஒபீனியன் மேக்கர்ஸ் என்று சொல்லப்படுகின்றவர்களை சுமார் 50 பேரை நாங்கள் வரவழைத்து இந்த விவகாரத்தை அவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அவற்றை நாங்கள் முன்வைக்கவில்லை. 19வது திருத்தத்தை வரைந்த முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்தன் சில்வா அவர்களை நாங்கள் அழைத்திருந்தோம். அதே போன்று மாதுலாவே சோபித் அகமது அவர்கள் முன்வைக்கின்ற இந்த அரசியலமைப்பு மாற்றம் குறித்த ஜனாதிபதி முறையை ஒழிப்பதற்கான பிரேரணைகள் குறித்த ஆவணத்தை தயாரித்த கலாநிதி ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயம்பதி விக்ரமரத்ன அவர்களை நாங்கள் அழைத்திருந்தோம். அந்த இரண்டு எக்ஸ்பர்ட்ஸ் நிபுணர்களையும் வைத்துத்தான் முஸ்லிம் சமூகத்தின் புத்திஜீவிகளோடு இந்த கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம். இது இந்த ஷூரா என்ற அந்த விடயத்தின் இன்னும் ஒரு வடிவம். இப்படித்தான் நாங்கள் அறிவு ரீதியாக இந்த முடிவுக்கு வருவதற்கு அந்த ப்ரோசஸ் வந்தது. தலைமைத்துவ சபை மட்டத்திலே நாங்கள் கலந்துரையாடினோம். அதற்கு பிறகு அரசியல் கட்சிகளோடு நாங்கள் எங்களுடைய அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அதன் பிறகு இந்த ரெண்டு தேசிய இயக்கத்தையும் வழிநடாத்துகின்ற அவற்றுக்கு அறிவு ரீதியாக இந்த தங்களுடைய பங்களிப்பை செய்கின்ற அந்த இரண்டு முக்கிய நிபுணர்களையும் அழைத்து முஸ்லிம் சமூகத்தோடு அந்த கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம். அது கடந்த 20ஆம் திகதி வீரகேசரி பத்திரிகையிலே ஒரு முழு பக்கம் அங்கே பிரசுரிக்கப்பட்டிருந்தது. 19வது திருத்தச் சட்டம் என்பது சாதகமானதா பாதகமானதா? அதிலே சரத்தன் சில்வா அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், டாக்டர் ஜெயம்பதி விக்ரமரத்னே என்ன சொல்லுகின்றார்கள் என்று மிக விரிவாக அவர்கள் பரிமாறிக்கொண்ட கருத்துக்களை தொகுத்து சுமார் ஒரு பக்கத்துக்கு மேல் அவர்கள் ஒதுக்கி அந்த விடயத்தை சமூகமயப்படுத்தியிருந்தார்கள். எனவே இந்த நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி இந்த அரசியலமைப்பு விவாதத்தில், இந்த அரசியலமைப்பு மாற்றத்துக்கான இந்த விவாதத்தில் மிக காத்திரமான ஒரு பங்களிப்பை சமூக மட்டத்திலும் தேசிய மட்டத்திலும் இந்த ப்ரோசஸினூடாக, இந்த வழிமுறையினூடாக செய்திருக்கின்றது. இப்படி உருவாகி வந்த இந்த ப்ரோசஸ் இறுதியாக எங்கே வந்து சேர்ந்ததென்றால், ஒரு பொது வேட்பாளரை அடையாளப்படுத்தி அந்த பொது வேட்பாளருக்கு இந்த விடயங்களை முன்வைத்து அதனை ஒரு ஆவணமாக முன்வைத்து ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற பட்சத்தில் 6 மாத காலத்துக்குள் இந்த மாற்றங்களை செய்து, அதாவது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறையை மாற்றி பாராளுமன்ற ஜனநாயக கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவது, 5 சுயாதீன கமிஷன்களையும் மீள நிறுவி ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகம் நீதி அநியாயம் இவற்றையெல்லாம் இல்லாமல் செய்து நீதியை நிலைநிறுத்தி சகல மக்களும் நீதியின் முன் சமன் என்ற சட்டத்தின் ஆட்சியை, நல்லாட்சியை உருவாக்கக்கூடிய அந்த 5 கமிஷன்களையும் சுயாதீன கமிஷன்களையும் மீள நிறுவுவதற்கும், அரசியலை சீரழித்து வைத்திருக்கின்ற இந்த விகிதாசார தேர்தல் முறையிலே விருப்பு வாக்கு முறையையும் நீக்கி மாவட்ட ரீதியாக போட்டியிடுகின்ற இந்த தேர்தலை தொகுதி ரீதியாக கொண்டு வந்து விகிதாசார பிரதித்துவ முறையினூடாக சிறிய கட்சிகளுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் இருக்கின்ற அந்த நலன்களையும் பாதுகாத்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர், ஒரு நியாயமான தேர்தல் நடப்பதற்குரிய தேர்தல் முறையொன்றை உருவாக்குவதற்கும் என்று ஒரு ஆவணம் தயாரிக்கப்பட்டு, அதே நேரம் இனங்களுக்கு இடையிலே சகவாழ்வு, ஐக்கியம், புரிந்துணர்வு, ஒருவரை ஒருவர் மதித்து நடக்கக்கூடிய சூழ்நிலை இவற்றையெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு ஜனநாயக சூழலை கட்டியெழுப்புவதற்கான ஆவணத்திலே 32 இயக்கங்கள், அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள் கைச்சாத்திட்டன. டிசம்பர் 1ஆம் திகதி விஹார மகாதேவி பார்க்கின் வெளியரங்கில் அங்கு கைச்சாத்திட்டதும் முஸ்லீம்கள் சார்பாக நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியும் அசாத் சாலி அவர்களும்
இன்னும் ஒரு சட்டத்தர்மியான ஜுஹைர் அவர்களும் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே கைச்சாத்திட்டு இருக்கின்றார்கள். ஒரு அரசியல் கட்சியாக, தேசிய ரீதியாக செயல்படுகின்ற ஒரு அரசியல் கட்சியாக, நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி மாத்திரம்தான் முஸ்லீம் சமூகத்தை பிரித்துவப்படுத்தி இந்த முக்கியமான தேசிய விவகாரத்தில் பங்களிப்பு செய்திருக்கின்றது. உண்மையில் முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு பொறுப்புணர்வுடன் நடக்கின்ற கட்சி என்றால், முஸ்லீம் சமூகத்தை தாங்கள் உண்மையாகவே பிரித்துவப்படுத்துவதென்றால், இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் கைச்சாத்திட்டிருக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய வரலாற்று கடமையை தவறவிட்டிருக்கின்றார்கள். எப்படி 18வது திருத்த சட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இந்த நாட்டின் ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைக்கின்ற அந்த மோசமான செயலுக்கு அவர்கள் எப்படி உடந்தையாக இருந்தார்களோ, இந்த நல்ல செயல்களுக்கு அவருக்கு உடந்தையாக இருக்க முடியவில்லை. அன்று 18வது திருத்த சட்ட மூலத்துக்கு தாங்கள் வாக்களித்தது ஒரு பெரும் தவறு என்று ஏற்றுக்கொள்கின்ற முஸ்லீம் காங்கிரசும் அதனுடைய தலைமையும் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டிருக்கின்றது. இது இந்த நாட்டுக்கும் சமூகத்துக்கும் செய்திருக்கின்ற மற்றொரு துரோகம். முஸ்லீம் சமூகத்தை பிரித்துவப்படுத்துகின்ற பிரதான கட்சி இந்த தேசிய விவகாரத்தில் தன்னுடைய காத்திரமான பங்களிப்பை செய்திருக்க வேண்டும். இப்பொழுது வெல்லுகின்ற குதிரையிலே பந்தயம் கட்டுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தவிசாளர் பஷீர் ஷேகுதாவுடைய அரசியல் மந்திரம் சொல்லியிருந்தார். வெல்லுகின்ற குதிரையில் தான் பந்தயம் கட்ட வேண்டும் என்று. நாங்கள் அப்படி சொல்லவில்லை. வெற்றி தோல்வி என்பது இரண்டாவது, எது சரி எது பிழை, எது சத்தியம் எது அசத்தியம், எது நீதியானது எது அநீதியானது, எது அராஜகம் எது ஜனநாயகம் என்று முடிவெடுப்பதுதான் ஒரு பொறுப்பு வாய்ந்த அரசியல் கட்சி நிலைப்பாடாக இருக்க முடியும். எனவே மீண்டும் முஸ்லீம் காங்கிரஸ் அதன் தலைமை முஸ்லீம் சமூகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு துரோகத்தை செய்திருக்கின்றது. அதனை நாங்கள் வெளிப்படையாக சொல்கின்றோம். இப்பொழுது மைத்திரிபால் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகி வருகின்ற போது மீண்டும் ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை செய்து காட்ட முனைகின்றார்கள். இதுதான் முஸ்லீம் சமூகத்தை பிரித்துவப்படுத்துகின்ற எங்களுடைய பிரதான கட்சியின் அரசியல் நகர்வாகவும் காய் நகர்த்தலாகவும் சாணக்கியமாகவும் இருக்கின்றது. இதன் பின்னால் தொடர்ந்து முஸ்லீம் சமூகம் செல்வதென்றால் அது அவர்கள் தீர்மானிக்க வேண்டிய விடயம். இந்த சந்தர்ப்பவாத அரசியலுக்கு பின்னால் தான் தொடர்ந்தும் கிழக்கு மாகாண மக்கள் செல்வார்கள் என்றால் அது கிழக்கு மாகாண மக்கள் தீர்மானிக்க வேண்டிய விடயம். பலமுறை ஏமாற்றி விட்டார்கள். இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்விலும் எங்களை காட்டி கொடுத்திருக்கின்றார்கள். முஸ்லிம் சமூகம் ஒரு சந்தர்ப்பவாத சமூகம், எப்போதும் வெற்றியின் பக்கம் மாத்திரம் இருக்கின்ற சமூகம், தங்களது நலன்களை மாத்திரம் கவனிக்கின்ற சமூகம். இந்த விடயத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, முஸ்லிம் சமூகத்துக்கு இதிலே இருக்கின்ற நலன் என்ன என்று. நாங்கள் சொல்கின்றோம், முஸ்லிம் சமூகத்துடைய நலன் முக்கியம், அதனை விட இந்த கட்டத்திலே தேசிய விவகாரத்துக்கு எத்தகைய நிபந்தனையும் இன்றி பங்களிப்பு செய்வது இந்த சமூகத்தின் பாதுகாப்புக்கு மிக முக்கியமானது. இதனைத்தான் சுதந்திரத்தின் போது, சுதந்திர விடுதலையின் போது எங்களுடைய முன்னோர்கள் டி பி ஜாயா போன்றவர்கள் காட்டிச் சென்ற அரசியல் வழிமுறை. அன்று சுதந்திரத்துக்கான போராட்டம் நடைபெற்ற போது பாராளுமன்றத்திலே டி பி ஜாயா அவர்கள் சொன்னார்கள், எத்தகைய நிபந்தனையும் இன்றி முஸ்லிம் சமூகம் இந்த சுதந்திரத்துக்கு பங்காளியாக இருக்கும், உறுதுணையாக இருக்கும், எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பிறகு தீர்த்துக் கொள்ளலாம், அது உள்வீட்டு பிரச்சனை. அதே போன்றுதான் சகோதரர்களே, இன்று இந்த நாட்டிலே இந்த அரசியல் அமைப்பு ஒரு அராஜகத்தை உருவாக்கி இருக்கின்றது. சட்டம் நீதி இல்லாமல் செய்யப்பட்டிருக்கின்றது, ஜனநாயகம் இல்லாதொழிக்கப்பட்டிருக்கின்றது, அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டிருக்கின்றன, சுதந்திரமாக சிந்திக்க முடியாது, சுதந்திரமாக செயல்பட முடியாது, சுதந்திரமாக அரசியல் செய்ய முடியாது, சுதந்திரமாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த முடியாது.
in the military regime, virtual military regime, Ranuamai Pertha Patrikund in the Arasiel Katamipai, Sarvadi Harate, no Kichelhund in the Arasiel Padae, in the Natil Nangal Nirti Ahavandu. அப்படி நிறுத்தப்படுகின்ற போதுதான் இந்த நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்கின்றது முஸ்லிம் சமூகத்துடைய பாதுகாப்பும் இருக்கின்றது அந்த வகையிலே தான் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி இந்த விவகாரத்தை பார்க்கின்றது எனவே அந்த ஆவணத்திலே நாங்கள் கைச்சாத்திட்டு இரண்டாம் திகதி கொழும்பிலே புதிய நகர மண்டபத்திலே பிரதான வேட்பாளர் மைத்திரிபாளர் சிறிசேன அவர்களையும் இந்த தன்னுடைய வேட்பாளரை விட்டு கொடுத்து சின்னத்தை விட்டு கொடுத்து கட்சியின் கலவை விட்டு கொடுத்து களமிறங்கியிருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சி அதனுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களையும் அழைத்து ராஜித சேனாரத்ன அவர்களை அழைத்து நாங்கள் ஒரு செய்தியை சொன்னோம் சுமார் மண்டபம் முழுக்க அங்கே சனம் நிறைந்திருந்தது எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு நாங்கள் ஒரு செய்தியை சொன்னோம் முஸ்லிம் காங்கிரஸ் உங்களோடு வந்தாலும் வராவிட்டாலும் அமைச்சர் ரிஷாத் பதீதீன் உங்களோடு வந்தாலும் வராவிட்டாலும் அமைச்சர் அத்தாவுல்லா உங்களோடு வந்தாலும் வராவிட்டாலும் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியும் அது சார்ந்தவர்களும் முஸ்லிம் சமூகமும் உங்களை வெற்றி பெற செய்கின்ற பல்லாற்று பங்களிப்பை நாங்கள் செய்வோம் என்ற ஒரு உறுதிப்பாட்டை தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டு நடைபெற்ற முதலாவது நிகழ்ச்சியாக நாங்கள் அதனை நடத்தி ஒரு செய்தி அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றோம் எனவே சகோதரர்களே இந்த பின்னணியிலே தான் நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முகம் கொடுக்கின்றோம் இந்த தேர்தல் இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான மரபு ரீதியான தேர்தல் அல்ல இரண்டு வேட்பாளர்களுக்கு இடையிலான மரபு ரீதியான தேர்தல் அல்ல இரண்டு தேர்தல் விஞ்ஞாபனக்கு இடையிலான தேர்தல் அல்ல இது ஏகாதிபத்தியத்துக்கும் அராஜகத்துக்கும் சர்வாதிகாரத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் இடையிலான போராட்டம் நீதிக்கும் அநீதிக்கும் இடையிலான போராட்டம் சட்ட ஆட்சிக்கும் மோசமான ஆட்சிக்கும் இடையிலான போராட்டம் நல்லாட்சிக்கும் சீரழிந்த ஆட்சிக்கும் இடையிலான போராட்டம் எனவே நாங்கள் தீர்மானிக்க வேண்டியது எந்த பக்கம் நிற்க வேண்டும் என்று ஜனநாயகத்தின் பக்கம் நீதியின் பக்கம் நல்லாட்சியின் பக்கம் இன நல்லுறவின் பக்கம் நிலையான அபிவிருத்தியை செய்யக்கூடிய வேலை திட்டம் ஊழல் மோசடி இல்லாமல் செய்யப்பட்ட நிர்வாகம் என்ற ஒரு பக்கமும் சர்வாதிகாரமும் குடும்ப ஆட்சியும் ஊழலும் துஷ்பிரயோகமும் வீண்விரயமும் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கின்ற இந்த மஹிந்த ராஜபக்சுடைய இந்த ஆட்சி முறைக்கும் இடையிலான தேர்தலாகத்தான் இதனை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே முஸ்லிம் சமூகம் தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வர வேண்டும் இஸ்லாத்தின் பரிபாஷையில் இது அல்லாஹ்வுடைய பாதையிலே செய்யப்படுகின்ற ஒரு போராட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த மலிக்கின் ஜாயிரி சர்வாதிகார ஆட்சியாளனுக்கு முன்னால் சத்தியத்தை எடுத்துச் சொல்வதுதான் மிகப்பெரிய ஜிஹாத் என்று சொன்னார்கள் அந்த ஜிஹாதை எப்படி செய்யப்போகின்றோம் எதிர்வரும் எட்டாம் திகதி ஜனவரி மாதம் அந்த சந்தர்ப்பம் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கிடைத்திருக்கின்றது தன்னுடைய வாக்கை இந்த அராஜகத்துக்கு எதிராக இந்த குடும்ப ஆட்சிக்கு எதிராக இந்த அநியாயக்கார ஆட்சிக்கு எதிராக இந்த சர்வாதிகாரிக்கு எதிராக உரத்து குரல் கொடுக்கின்ற தினம்தான் ஜனவரி மாதம் எட்டாம் திகதி
அந்த வரலாற்று பணியை முஸ்லீம் சமூகம் இந்த நாட்டிலே செய்தியாக வேண்டும். 14 லட்சம் வாக்குகள் எங்களுக்கு இருக்கின்றன. அந்த 14 லட்சம் வாக்குகளையும் அன்றைய தினம் நாங்கள் பாவிக்க வேண்டும். பாவிக்க செய்வதற்கான முயற்சி தான் எங்களுடைய அரசியல் பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரம். 100%க்கு 100% முஸ்லீம் வாக்காளர்கள் அன்றைய தினம் எப்படி பெருநாளைக்கு வீடுகளுக்கு வருவதை போன்று அந்த தினம் வீடுகளுக்கு வர வேண்டும். காலையிலே எழுந்து குடும்பத்தோடு வாக்குச்சாவடிகளுக்கு சென்று தங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு எப்படி காலையிலே நாங்கள் செல்கின்றோமோ அப்படி இதனை ஒரு கடமையாக எடுத்து அந்த வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களுடைய வாக்குகளை அளித்து இந்த அராஜகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற பணியை செய்ய வேண்டும். அந்த பணியை செய்வதில் நாங்கள் எல்லோரும் பங்காளிகளாக மாற வேண்டும். ஏன் மைத்திரிபால சிறிசேனாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை இந்த பின்னணியிலே முதலில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த விளக்கத்தின் அடிப்படையிலே மக்களை அறிவூட்ட வேண்டும். நீங்கள் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் சந்திக்க வேண்டும். பெண்களுக்கு இந்த செய்தியை சொல்ல வேண்டும். எங்களிடத்தில் ஒரு பழக்கம் இருக்கின்றது. பரம்பரை பரம்பரையாக நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பரம்பரை பரம்பரையாக நான் ஐக்கிய தேசிய கட்சி. என்ன சொன்னாலும் நான் முஸ்லீம் காங்கிரஸ் தான், தும்பு கட்டை நிறுத்தினாலும் நான் முஸ்லீம் காங்கிரஸ் தான் என்ற நிலைப்பாடு மாற வேண்டும். இது ஒரு பிழையான அரசியல் கலாச்சாரம். ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு வாக்காளன் சிந்திக்க வேண்டும், என்னுடைய வாக்கு மிக பெருமதியானது, அந்த வாக்கை வைத்து நான் எப்படி பயன்படுத்தப் போகின்றேன், என்னுடைய மூதாதையர்கள் சுதந்திர கட்சி என்பதற்காக நான் வாக்களிக்கப் போகின்றேனா, என்னுடைய குடும்பத்தினர் ஐக்கியசிய கட்சி என்பதற்காக வாக்களிக்கப் போகின்றேனா, என்ன சொன்னாலும் எந்த ஊரான இடத்துக்காக நான் வாக்களிக்க போறேனா என்று சிந்திக்காமல், இதனுடைய நியாயப்பாடு என்ன, நியாயம் என்ன, இந்த வாக்களிப்பால் வரப்போகின்ற மாற்றம் என்ன, அந்த மாற்றத்தில் நான் எப்படி பங்காளியாக இருப்பது என்று ஒவ்வொரு தேர்தலிலும் சிந்தித்து நாங்கள் வாக்களிக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் எதிர்நோக்கி இருப்பது ஜனாதிபதி தேர்தல். இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு மஹிந்த ராஜபக்சவுக்கு பதிலாக மைத்திரிபாலை கொண்டு வருகின்ற தேர்தல் அல்ல. இருக்கின்ற இந்த அரசியலமைப்பை மாற்றி, அரசியல் முறையை மாற்றி, சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுடைய சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஜனநாயக சூழல் ஒன்றை கட்டியெழுப்பதற்கான ஒரு அரசியல் முறை மாற்றத்துக்கான தேர்தல். அப்படித்தான் இந்த தேர்தலை பார்க்க வேண்டும். கடந்த கால தேர்தல், எதிர்கால தேர்தல்களை நாங்கள் மறந்து விடுவோம். இப்பொழுது எங்களுக்கு முன்னால் இருப்பது இந்த ஜனாதிபதி தேர்தல் மாத்திரம்தான். இதிலே எப்படி வாக்களிக்கப் போகின்றோம் என்பதை தீர்மானிக்கின்ற வகையிலே தான் நாங்கள் இந்த பின்னணியை உங்களுக்கு முன்வைத்திருக்கின்றோம். எனவே இந்த தேசிய விவகாரத்தில் பங்களிப்பு செய்ய ஒரு சமூகமாக நாங்கள் மீண்டும் எங்களை உறுதிப்படுத்துவதற்குரிய வாய்ப்பாக இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்வோம். அதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.